அன்பார்ந்த மாணவ அன்பார்ந்த மாணவ மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடம் ராயல் பாபா இங்கிலீஷ் வெப்டேபிள் ஏ டு இசட்டினுடைய தொடர்ச்சியாகும். இந்த வெப்டேபிள் குறைந்தது 378 பக்கங்களை கொண்டதாகும். இந்த வெப்டேபிள் வேண்டுமென்று சொன்னால் கீழே உள்ள இணைப்பின் வழியாக சென்று பெற்றுக்கொள்ளலாம். பொதுவாக மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு ஸ்டடி அட்லீஸ்ட் 10 வெப்ஸ் எவ்ரிடே. மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 10 வினைச்சொற்களாவது கற்க வேண்டும். ப்ளீஸ் நோட் தட் Each and every verb has been explained with examples. உதாரணங்களுடன் ஒவ்வொரு வினைச்சொல்லும் விளக்கப்பட்டு இருக்கின்றன. இதில் வினைச்சொல் வந்து 4 நிலைகளில் இருக்கின்றன. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப், பாஸ்ட் டென்ஸ் வெர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதனை அடுத்து எக்ஸாம்பிள்ஸ். இந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு 4 நிலைகளில் பயன்படுகிறது. 1 இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், 2 ப்ரோஹிபிட்டிவ் சென்டென்ஸ், 3 ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ், 4 ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ், அதனை அடுத்து பாஸ்ட் டென்ஸ் வெர்பு. இந்த பாஸ்ட் டென்ஸ் வெர்பு பாஸ்ட் சிம்பிள் டென்ஸுக்கு மாத்திரம்தான் பயன்படும். அதனை அடுத்து இருக்கக்கூடியது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எந்த இடங்களில் பயன்படுகிறது? 1 ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு, 2 பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு, 3 ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸு, அதனை அடுத்து எல்லா விதமான ஆக்டிவ் வாய்ஸு பேசி வாய்ஸ் ரூல்களில் பயன்படுத்தப்படுகிறது. எல்லா பேசி வாய்ஸ்களுக்கும் வரும். 4 இது பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவாக பயன்படுத்தப்படுகிறது. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் குறைந்தபட்சம் 6 டென்ஸுகளில் பயன்படுகிறது. 1 ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், 2 பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், 3 ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், 4 ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், 5 பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், 6 ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதனை அடுத்து பார்ட்டிசிபிள் அட்ஜெக்டிவாக பயன்படுத்தப்படுகிறது. இது வெர்ப் சம்பந்தமான ஒரு சிறு விளக்கமாகும். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு வினைச்சொல்லும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு உதாரணங்களை கொடுத்திருக்கிறோம். இந்த உதாரணங்களையும் படித்து கொள்ளுங்கள். 1 அதாவது 891 அடக்கி பழக்கு, டொமஸ்டிகேட், டொமஸ்டிகேட்டட், டொமஸ்டிகேட்டட், டொமஸ்டிகேட்டிங். வி டொமஸ்டிகேட்டட் த டாக் டு ஹெல்ப் அஸ் வித் ஹண்டிங். வி டொமஸ்டிகேட்டட், இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். நாங்கள் அந்த நாயை பழக்கி வைத்தோம். டு ஹெல்ப் அஸ் வித் ஹண்டிங், அதாவது வேட்டையாடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வதற்கு அந்த நாயை பழக்கினோம், அடக்கி பழக்கினோம். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதனை அடுத்து இருக்கக்கூடியது 892 ஆளுமை, ஆளுமை கொள் அல்லது அதிகாரம் செலுத்து.
dominating. The US continues to dominate the world politically. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதாவது அமெரிக்கா, இந்த உலகத்தை அரசியல் ரீதியாக ஆளுமை கொள்வதற்கு, அதிகாரம் செல்வதற்கு தொடங்குகிறது. இது ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதற்கடுத்து 893, அணிந்து கொள், ஆடையினை அணி, டான், டான்டு, டான்டு, டானிங். He donned his cloak and clothes. அவன் அவனுடைய மேலங்கியும் கை உரைகளையும் அணிந்து கொண்டான். Past simple tense. இது வந்து affirmative sentenceல இருக்கு. இது active voiceலையும் சொல்லலாம். அதற்கடுத்து 894, நன்கொடை அளி, இனமாக கொடு, donating. 400 new computers were donated to the college. 400 புதிய கணினிகள் அந்த கல்லூரிக்கு நன்கொடையாக அளிக்கப்பட்டன. இது past simple tense, passive voice. புரிந்து கொள்ளுங்கள். ஆக்டிவ் வாய்ஸையும் பேசிவ் வாய்ஸையும் நன்றாக படித்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து 895, கிறுக்கி எழுது, கிறுக்கி வரை, டோடிலிங். சி சாட் டோடிலிங் என்ஹர் நோட்புக். அவள் தன்னுடைய நோட்டு புத்தகத்தில் கிறுக்கி எழுதி கொண்டு உட்கார்ந்தாள். இது past simple tense, affirmative sentence. 896, போதை விட்டு மயக்கம் மருந்து கொடு, டூப் 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 டூப்பிங். He has been duped by her. அவளால் அவன் மயக்கம் மருந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறாள். இது வந்து present perfect tense, affirmative sentence ஆகும். அதனை அடுத்து 897, பேதி மருந்து கொடு, ஒரு வேளைக்கு மருந்து கொடு, டோஸ் 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 டோசி. சி டோஸ்டு ஹர்சல் வித் ஆஸ்பிரின் அண்ட் வென் டு வாக். அவள் ஆஸ்பிரின் தனக்குத்தானே போட்டுக்கொண்டாள், அது பிறகு வேலைக்கும் போனாள். இது past simple tense, affirmative sentence. அதனை அடுத்து 898, தூங்கு, டோஸ் 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 டோசி. Can I doze at your house tonight? இன்று இரவு உன்னுடைய வீட்டில் நான் தூங்க முடியுமா அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்பான். மாடல் பர்பு. அதே சமயத்தில் இது எஸ்ஆர் நோ டைப் ஆகும். அதற்கடுத்து 899, புள்ளியிடு, புள்ளிகளால் நிரப்பு, பரவியிரு, டாட்டு டாட்டட் டாட்டட் டாட்டிங். He has dotted இந்த ஒயிட் பேப்பர். அவன் அந்த ஒயிட் பேப்பரில் வெள்ளைத்தாளில் புள்ளிகள் இட்டு இருக்கிறான். இது ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். த கம்பெனி ஹேஸ் 43 ஹோட்டல்ஸ் டாட்டட் அரவுண்ட் யூகே. அந்த நிறுவனம் யூகே முழுவதும் கிட்டத்தட்ட 43 விடுதிகளை, ஹோட்டல்களை பெற்றிருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு இது சொல்லும். அங்கும் இங்குமாக நிரப்பப்பட்டு இருக்கின்றன, பரவி இருக்கின்றன. இது வந்து நம்ம ஹேஸ் 43 ஹோட்டல்ஸ், அந்த 43 ஹேஸ் 43 ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் ப்ரெசண்ட் சிம்பிள்ஸ். ஹோட்டல்ஸ் டாட்டல் நிரம்பப்பட்டு இருக்கின்றன அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல அதை இணைச்சி சொல்லியிருக்கு. 900, முழுமையாக நம்பி காதலி, அளவுக்கு மேல் நேசி, டோட் டோட்டட் டோட்டட் டோட்டி. சி ஹேஸ் அப்சல்யூட்லி டோட்ஸ் ஆன் தட் லிட்டில் பாய்.
அவள் முழுமையாக அந்த சின்ன சிறு பையன் மீது முழுமையாக அளவுக்கு மேல் அன்பு கொண்டிருக்கிறாள், நேசிக்கிறாள். ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். மாணவர்களே, இன்று 10 வினைச்சொற்களை பார்த்திருக்கிறோம், விளக்கமும் தெரிந்திருக்கிறோம், உதாரணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் மூலம் இதை எவ்வாறு எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மேற்கொண்டு இதுவரை இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் இன்றே இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு இதை ஃபார்வர்ட் செய்யுங்கள். அவர்களும் படிக்கட்டும், பயன்பெறட்டும். அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய தூண்டுங்கள். வாழ்க வளமுடன். இன்றுடன் இந்த பாடம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.